வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த செஷனில் நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் கோடை மாங்கோடிபி கூட இன்டகிரேட் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மாங்கோடிபி கூட கனெக்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண இந்த ரா டேட்டா எல்லாத்தையுமே நம்ம வந்து மாங்கோடிபிக்குள்ளே கொண்டு போனோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் ஒன் என்ன அப்படின்னா மாங்கோடிபியை நோட்.js கூட இன்டகிரேட் பண்ணணும். இப்போ பேசிக்காக வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க், பட் Node.js based framework இல்லையா. இப்போ நீங்கள் வந்து MongoDBயும் உங்களுடைய Express.js இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் Express.js டிரைவர்னு தேடக்கூடாது. MongoDB நோடு டிரைவர்னு தான் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அஃபிஷியல் லிங்க் ஒன்று கிடைக்கும். இந்த அஃபிஷியல் லிங்க்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக MongoDB கனெக்டிவிட்டிலேருந்து எவ்ரி திங்ஸ் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணி பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னும் ஒரு லிங்க் இருக்குது, என்ன அப்படின்னா mongodb.github.io அப்படின்னு சொல்லிட்டு Node MongoDB native அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்குக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ MongoDB உடைய டிபெண்டன்சியை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அதாவது டிரைவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் டேட்டா பேஸையும் இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து என்னுடைய யூடியூப் வீடியோவில் MongoDB பைத்தான் எப்படி இன்டகிரேட் ஆகுது, MongoDB Node.js எப்படி இன்டகிரேட் ஆகுதுங்க அப்படிலாம் நான் வந்து வீடியோவை கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஸோ நாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து npm install MongoDB இந்த கமாண்டை காப்பி பண்ணி நம்ம டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டெர்மினல் போயிட்டு ஸோ நம்மளுடைய எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த package.jsonல எக்ஸ்பிரஸ் இருக்குது, நோட்மேன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MongoDB டிரைவர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். MongoDB டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் index.js, இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபைல். இங்கே போயிட்டு MongoDB டிரைவரை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப இல்லை அப்படின்னா கனெக்ஷன் கைடு அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ எப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா Mongo client அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பேக்கேஜ். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம் வந்து எக்ஸ்பிரஸ் அப்ரோச்சில் நம்ம வந்து MongoDB-யை கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் controller.js அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிரியேட் பண்ண ரவுட்டிங் கண்ட்ரோலர் இல்லையா. இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் டேட்டா நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஸ்டாட்டிக் டேட்டா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MongoDB-யில் ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போது இந்த ப்ராடக்ட் கண்ட்ரோலரில் நம்ம MongoDB-உடைய கனெக்டிவிட்டி கோட் எழுத போகிறோம். ஸோ பேசிக்காக நான் என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ MongoDB-யோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குங்கண்ணே MongoDB வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுறதுக்கான செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த மாதிரி யூஆர்எல் கொடுக்கணும், அது மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே கூடமே இங்கே இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட்டாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. கோத்ரூ பண்ணணும், நம்மளுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா MongoDB மாடுலை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் கான்ஸ்டன்ட் மாங்கோ ஈக்குவல் டு ரெக்வயர்ட் MongoDB. ஸோ அடுத்தது இந்த MongoDB பேஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்டிவிட்டி யூஆர்எல் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி Mongo client அப்படிங்கிறது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி கனெக்டிவிட்டிக்கான எக்ஸாக்ட் இன்டர்னல் மாடுல். கான்ஸ்டன்ட் Mongo client அப்படிங்கிற லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ Mongo டாட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ MongoDB-யில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தடுமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளுக்கு தேவையானது வந்து Mongo client. ஸோ இந்த பேக்கேஜஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ அடுத்தது நம்ம வந்து கனெக்டிவிட்டி யூஆர்எல் டிஃபைன் பண்ணோம். பிகாஸ் MongoDB அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் பேஸ்டு டேட்டா பேஸ். ஸோ இதில் நம்ம கொடுக்கக்கூடிய யூஆர்எல் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ் நேம், இது காமனாக எல்லா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிலையும் இருக்கக்கூடிய அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் டேட்டா பேஸ், தென் யூஆர்எல். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா பேஸ் வந்து லோக்கல் மிஷினில் வச்சுருக்கிறோம், லோக்கல் ஹோஸ்ட் கோலன். MongoDB-உடைய டிஃபால்ட் போர்ட் அட்ரஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 27017. அப்படி இல்லைன்னா நீங்கள் MongoDB சர்வீஸ் ரன் ஆகுது அப்படின்னா அதோட எண்டில் வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன் ஆன் போர்ட் 27017 இருக்கும். சப்போஸ் வேறு ஏதாவது போர்ட்டில் ரன் ஆனால் நீங்கள் இந்த போர்ட்டை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சோ பேசிக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா MongoDB உடைய டிஃபால்ட் போர்ட் அட்ரஸ் 27017. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கனெக்டிவிட்டி கோட் எழுத போறோம். சோ இங்க நான் வந்து where db அப்படினு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். சோ mongo client dot சோ clientல இருக்கக்கூடிய method connect, இந்த கனெக்டிங்ல ரெண்டு பாராமீட்டர் இதுக்கு தேவை. ஒன்னு வந்து db url, இந்த url. அடுத்து பாத்துட்டீங்க அப்படினா சோ பேசிக்கா வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு வந்து எரர் வரலாம் இல்ல கனெக்ஷன் சக்சஸ் வரலாம். சோ அதுக்கான ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு arrow ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் curly brace, இதான் ஸ்ட்ரக்சர். சோ இதுல if error வந்துச்சு அப்படினா எப்பவுமே எரர் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ console.log.error message. சோ ஒருவேளை வந்து இந்த சர்வீஸ் ரன் ஆகாம இருக்கலாம் இல்ல இந்த போர்ட் அட்ரஸ் தப்பா இருக்கலாம். சோ ஏதோ ஒரு ரீசன்ல நமக்கு எரர் வந்துச்சு அப்படினா அந்த எரர் லாக்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் db = connection.db. சோ நம்ம db உடைய நேம் என்ன அப்படினா products. சோ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவை நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். என்ன அப்படினா லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஒரு db கிரியேட் பண்ணி அதுல வந்து டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணிருந்தோம். அந்த db உடைய நேம் products. சோ எப்பவுமே வந்து லோவர் கேஸ்ல கொடுக்கணும். டேட்டாபேஸ் நேம் கவனமா கொடுங்க. ஓகே, இந்த செஷன்ல நம்ம வந்து MongoDB உடைய டிபெண்டன்சியை வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது அந்த டிபெண்டன்சியை பேஸ் பண்ணி அந்த மாடுலை நம்மளுடைய கோட்ல இம்போர்ட் பண்ணிட்டு அதுல Mongo client அப்படிங்கிறது நம்மளுடைய கோடை டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா MongoDB URL டிஃபைன் பண்ணி அதுக்கான கனெக்டிவிட்டி கோடை சிம்பிளா நம்ம இங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மெத்தட் கெட், ஃபியூச்சர்ல போஸ்ட், புட், டெலீட், இந்த எல்லா மெத்தடுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். Maanavan.Study அப்படிங்கிற போர்ட்டல் உங்களுக்காக நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி போர்ட்டல். இங்கே டெவலப்பர், ஜாப் சீக்கர், ஸ்டூடெண்ட் எல்லாருமே கொலாபரேட் பண்ணி அவங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்லை ஷேர் பண்ணுறது, சப்போஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்கும். ஏன் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா Maanavan.Studyயில் நீங்கள் கம்யூனிட்டி மெம்பரை ஜாயின் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் டு ஜாயின் அப்படி இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எதற்காக இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் அது மாதிரி உங்களை மாதிரியே தாட் ப்ராசஸ் உள்ள மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். லைவ் சேட் இருக்குது, ஏன் கூடவும் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.